வல்லதை புசித்தார். பிசாசின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தாள். இதனால் தேவ உறவை இழந்தாள். பிதாவோ தம் ஒரே பரான குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். இயேசு சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்து அந்த உறவை புதுப்பித்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாய் மாறும் ஒவ்வொருவரும் அந்த உறவிலே சேர்ந்து கொள்கிறார்கள். அன்று ஏவாளை வஞ்சித்த அதே பிசாசு இன்று காட்டும் மரத்தின் கனிகள் அநேகம். அவை பாவம் நிறைந்த கனிகள். கோபம், பொறாமை, மாயமான அன்பு, குடிவரி, பண ஆசை, கொலை, கொள்ளை, தற்கொலை போன்றவைகளே. இன்றைய வாலிபர் ஏன் பெரியவர்களும் இக்கனிகளை பறித்து இயேசுவோடு கொண்ட உறவை இழக்க பிரிக்க சாத்தான் வகை தேடுகிறான். ஆனால் இயேசுவோ உன்னை பார்த்தவராய் உன் அன்புக்காய் காத்து உன் அருகிலே இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாதே, நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன் என்றார். இங்கே நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் ஸ்டெஃப்னி மகேசன். இதோ நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். ஜோயல் மரிய செல்வம். நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். உங்களுக்காக உங்கள் முன்னே பார்த்து மகிழுங்கள். நன்றி. இதோ நான் உன் நினைவாகவே this leading me.